டேவிட், உன் கதை முடிஞ்சுது. கேம் ஆரம்பிக்கும் போதே எனக்கு கொண்டுட்டீங்களேடா. சே, அவ்வளோ பில்டப் பண்ணால் கொஞ்ச நேரம் கூட தாக்கு பிடிக்கல பார். இந்த கேமை எப்படி ஆறுது நான் சொல்லித்தரேன் பாருங்க. ஓகே, நம்ம எல்லாரும் போய் ஒன்னா தூங்கலாம். வாங்க எல்லாரும் போவோம். இந்த கேம் விளையாடணும்னு அவசியமா? இந்த கேம் சுத்தமா நல்லா இல்ல. வாவர்ஷா, நம்ம போய் தூங்கலாம். சரி, நம்ம விளையாடலாமா? நீ விளையாடுறா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா. இப்ப என்னடா வேலை? டே, நீ கிளம்புடா, கிளம்பு. ஏய் கிளம்புடா. ஏய் வருண், வா நம்ம கிளம்பலாம். நடா வரலையா? அவனுக்கு ஏதோ சின்ன வேலை இருக்கான், வா நம்ம கிளம்பலாம். இந்த நேரத்துல என்ன வேலை? குட் நைட்ரா டேவிட். ஏய் குட் நைட்ரா. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஒரு வாட்டி ரவிக்கு கால் பண்ணலாமா? ஹலோ ரவி. சொல்லுங்கக்கா. ரவி, இப்போ எங்களுக்கும் அங்கே வரணும்னு தோணுதுடா. அக்கா, இங்கே நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குக்கா. இங்கே நீங்கள் வர்றது நல்லதில்ல அக்கா. அப்போன்னா கடைசியாக ஒரு முறை அவன் முகத்தை பார்க்க முடியாதா? இல்லைக்கா, இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. அக்கா அழாதீங்கக்கா, ப்ளீஸ். எனக்கு உண்மை என்னன்னு தெரியும். சரிக்கா, நான் ஃபோனை வைக்கிறேன், நான் அப்புறம் பேசுகிறேன், பாய். அழாத, கடைசிய ஒரு முறை அவன் முகத்தையாவது பார்க்கலான்னு நினைச்சேன். இப்ப இருக்க நிலைமைக்கு நம்ம இப்ப அங்க போறது சரின்னு எனக்கு தோணல. நம்ம கெட்ட நேரம். டேவிட கடைசியா ஒரு முறை கூட நம்மளால பார்க்க முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு அவனோட சமாதிக்கு போய் நம்ம பார்ப்போம். கடைசியா நம்ம அங்கதான் போய் டேவிடுக்கு குட் பை சொல்லணும் போல. இந்த கேஸ் தானே பல வழி நீட்டு போச்சியா? என்ன பண்றது? நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க, அந்த கேஸ பத்தி டீடைலா பேசுவோம். நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க, இந்த கேஸ நான் பாத்துக்கிறேன், சரியா? ஓகே. ஏ சோபன், இங்க வா. சார்
சொல்லுங்க சார். பக்கத்து ஏரியாவில் புது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நீ போ சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வா. ஓகே சார். சார் காசு? டேய் போலீஸ்காரங்க என்னிக்கிட்ட காசு கொடுத்துருக்காங்க, கேட்டு தான் பார்க்கட்டுமே, நீ போ. சரி சார். தம்பி சொல்லுங்க சார். அந்த மெனு கொடுப்பா. இந்தாங்க சார். சிக்கன் கறி ஃப்ரை, ஒரு சிக்கன் பிரியாணி. ஓகே சார், ஒன்று தானே? ஆ ஒன்று போதும். ஆ ஏய், ஒரு சிக்கன் பிரியாணி பார்சல் பண்ணுறா. ஓகே அண்ணா. அண்ணா பார்சல் ரெடி. இந்தாங்க சார், எடுத்துக்கோங்க. வழக்கம் போல் காசு கொடுக்காம போகிறானுங்க. பரவாயில்ல சார், காசுலாம் வேணாம். பரவாயில்ல, வச்சுக்கோ. தேங்க்யூ சார். சார் அவங்க போய் காசு தான் கேட்டனுங்களா? கேட்கல சார். ஏய் வா, ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம். வேணா சார், எனக்கு பசிக்கல சார். என்னாச்சுண்ணா? என்ன ஆகணும்? நம்ம இங்கே கேசஸ் எல்லாம் டீல் பண்ணுறதுக்கு ஒர்த்தே இல்லை. இங்கே பார்சல் வாங்கிட்டு வரதுக்கும் வீட்டு வேலை செய்கிறதுக்கும் தான் இருக்கும். இதுக்கு எப்போ தான் ஒரு விடுவி காலம் வருமோ? நீங்கள் அதுக்கு எஸ்ஐயாகணும்ண்ணா. நீங்கள் எஸ்ஐயாகிற வரைக்கும் இந்த வேலையில் எந்த மாற்றமும் இருக்காது. நான் எஸ்ஐயா ப்ரொமோட் ஆகி எஸ்ஐ ஜாப்னா என்னன்னு அவருக்கு நான் சொல்லித்தருவேன். ஹலோ அண்ணா, எக்ஸாம் எப்படின்னா பண்ணீங்க? மெயின் எக்ஸாமில் நிறைய மார்க்ஸ் வரும் நம்புறேன்டா. ஈவெண்ட்ஸ் கூட மெரிட்டில் வந்துடும்டா. ஓகே ஓகே, இந்த வாட்டி எஸ்ஐ ஜாப் கண்டிப்பாக கிடச்சிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா. சூப்பர் அண்ணா, ஆஃபீஸில் மீட் பண்ணுவோம்.